வெல்கம் பேக். நீங்கள் அடிக்கடி சால்டரிங் பண்ணுறவராக இருப்பீங்களா, அல்லது நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டாக இருக்கீங்களா, உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். சால்டரிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு, சம்டைம்ஸில் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும், உங்களை அந்த காம்போனன்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியாது, ஒயரையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு காம்போனண்ட்டையும் ஹோல்ட் பண்ணிட்டு சால்டரிங் வைக்கிறது சம்டைம்ஸில் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். அதுக்காக நான் கண்டுபிடிச்ச டிசைன் தான் இது, மொபைல் சால்டரிங் ஹெல்பிங் அண்ட் லோக்கலி அவைலபிள் பார்ட்ஸ் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இது வந்து ஃப்ளெக்சிபிள் தான், நீங்கள் எப்படி வேணால் அதை ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் சால்டரிங் வைக்கும் போது எனக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றது, காம்போனன்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கான இது தேவையே கிடையாது. காம்போனன்ட்ஸ் நான் மிட் ஏரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு என்னால் ஒயர் மட்டும் வச்சு ஃப்ரீயாக நான் சால்டரிங் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ஈஸியாக அதை சால்டரிங் வச்சிட்டேன் அப்படின்னு. அதே தான் இதில் உங்களுக்கு மேஜர் அட்வான்டேஜ்னால், நீங்கள் காம்போனண்ட்டை ஹோல்ட் பண்ணவே தேவையில்லை, காம்போனண்ட்டை நீங்கள் அதில் கிளிக் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெகுலேட்டர்ஸ் ஐசி இதெல்லாம் நம்ம சால்டரிங் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும், அப்போ நம்ம கையில் ஹோல்ட் பண்ண முடியாது டக்குன்னு. காம்போனண்ட்டே நம்ம சால்டரிங் வைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் வைக்கும்போது இட்ஸ் எ ப்ரீஸ், நீங்கள் ஈஸியாகவே சால்டரிங் வைக்கலாம். இதில் சால்டரிங் ஸ்டாண்டும் வச்சுருக்கேன், நீங்கள் சால்டரிங் வேணால் அதிலே ஹோல்ட் பண்ணலாம். வாங்க, இது எப்படி செய்கிறது இதோட ஓவர் வியூ பார்த்து. இதனால் உங்கள்கிட்ட இருக்க ஸ்க்ராப் எதுனா ஒரு வுட் எடுத்துக்கோங்க, நான் வீட்டுக்கு ஸ்க்ராப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது சிஎன்ஜி கூலிங் பைப்பு யூஸ் பண்ணுவாங்க, லோக்கல் சிஎன்ஜி ஸ்டோரில் கேட்டாலே கிடைக்கும். அதுக்கப்புறம் அலிகேட்டர் கிளிப்ஸ், இதுவும் நம்ம லோக்கலி அவைலபிள் ஹார்ட்வேர்ஸ்லேயே கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஓல்டு ரெஸ்டி சால்டரிங், இது சால்டரிங்காக ஹோல்ட் பண்ணுறதுக்கான சால்டரிங் ஆன். ஸ்க்ராப் பீஸாக ஃபுட்டு எடுத்துக்கோங்க, அதில் எல்லாத்தையும் நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம், அரேஞ்ச் பண்ண போகிறோன்றது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, அழைச்சி பார்த்துக்கோங்க. நான் இப்படி தான் என்னோடய கம்போனன்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ண போகிறேன், என்னோடய ஃபைனல் இது தான் இருக்கும். அதுக்காக நான் இப்போ மார்க்கிங்ஸ் பண்ணணும், அதுக்காக ஒரு ரூலர் எடுத்து நான் மார்க் பண்ண போகிறேன். நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த கார்னர்லேருந்து ஒரு 1 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணுறேன், இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அது உங்களோட விருப்பம், நீங்கள் உங்களுக்கு வுட்டு உங்கள் வுட் சைஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரில் வச்சு அதை ட்ரில் பண்ணி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட ட்ரில் இல்லைனா வரி பண்ணாதீங்க, நீங்கள் பக்கத்தில் கார்பெண்டர் ஷாப்பில் போய் உங்கள் மார்க்கிங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ட்ரில் பண்ண சொன்னாலே அவங்க ஒரு 10 ரூபீஸ் கூட கேட்க மாட்டாங்க. இதனால் நம்ம 3 ட்ரில்ஸ் தான் பண்ண போகிறோம். ட்ரில் வந்து நம்மளோட அந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸில் த்ரெட்டு வரும், அந்த த்ரெட்டு டெப்த்துக்கு இருக்கா அப்படின்றத மட்டும் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 12 மீட்டர் எந்த வந்து 12 mm ட்ரில் யூஸ் பண்ணுறேன், அதனால எனக்கு ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருந்தது. நான் இப்போ 2 சைடும் ட்ரில் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நான் 2 சைடும் ட்ரில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வேட் நான் வச்சு பார்த்துக்கிறேன், என்ன கரெக்டாக ஃபிட் ஆகுதா அப்படின்னு. த்ரெட்டு கரெக்டாக த்ரெட் ஆகணும், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் த்ரெட்டுனாலும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணினா த்ரெட்டு போயிடும், எந்த கரெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ நான் அந்த சால்டரிங்கோட ஸ்டாண்டை வந்து நம்ம ட்ரில் பண்ணதுக்காக நான் ஒரு பேஸ் பிளேட் மெட்டல் பிளேட் எடுத்துக்கிறேன், அதில் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அதில் மார்க்கிங் பண்ணி ஒரு ட்ரிக்குனா, நீங்கள் எந்த ஒரு ட்ரில்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர். ஏன்னா இது ஸ்மூத்தான சர்ஃபேஸ்ன்றதுனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ட்ரில் பண்ணால் ட்ரில் பண்ணுவோம். ஒரு ஸ்க்ரூ வச்சு நீங்கள் சின்னதாக இன்டர்னேஷன் மாரி பஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இதில் ஸ்க்ரூ தான் ஏற்ற போகிறேன், அதில் வச்சு ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக ஒரு பைலட் டூல்ஸ் போட்டுக்கிறேன். நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 mm ட்ரில் வச்சு நான் பைலட் டூல்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பைலட் டூல்ஸ் ரொம்ப டெப்த்தாக ஆன்சர் போயக்கூடாது, ஸ்க்ரூ தான் ஏற்ற போகிறோம். இப்போ அந்த பிளேட்டை வச்சு அந்த ஸ்ப்ரிங்கை வச்சு நான் ஸ்க்ரூ பண்ணுற போகிறேன். ஒரு வுட்டு ஸ்க்ரூ ஒரு ஸ்க்ரூ வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுறேன், டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா எடுத்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்டேடியாக இருக்குது தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ளெக்சிபிள் ஆர்ம்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளெக்சிபிள் ஆர்ம்ஸ் எந்து வந்து கரெக்டாக 12 mm ட்ரில் பண்ணேன் அப்படின்னா எனக்கு த்ரெட்டுக்கே செட் ஆச்சு. இப்போ நான் பொறுமையாக ஹேண்ட் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டிங் பிளேட் வச்சு தேவையான டைட் வச்சேன் அப்படின்னா போதும். இப்போ நீங்களே பார்ப்பீங்க, கட்டிங் பிளேட் வச்சு நான் பொறுமையாக டைட் வைக்கிறேன். கட்டிங் பிளேட
அழுத்தி ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க. அது பிளாஸ்டிக் தான், அங்கே இருக்க நட்டு ஈஸியாக போயிடும். உங்கள்கிட்ட பெட்டர் ஸ்பேனர் இருந்தால் கூட நீங்கள் ஸ்பேனர் கூட யூஸ் பண்ணலாம். நான் என்கிட்ட கட்டிங் பிளேட் இருந்ததுனால கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணுறேன். ஒரு சைடை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைடும் அதேமாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஆல்மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் டன். இன்னும் நம்மளுக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா, இது அந்த கிளிப்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒர்க்ஸ் தான் இருக்குது. பாருங்கள் நான் எவ்வளோ வளைக்கிறேன், எவ்வளோ ஸ்டேடியாக இருக்குன்னு. இது ஃப்ளெக்சிபிள், இது மச் மோர் ஃப்ளெக்சிபிள், நல்லா ஸ்டேடியாகவும் இருக்குது. இதில் இப்போ இந்த கிளிப்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது லோக்கல்லே நம்மளுக்கு கிடைக்கும் அலிகேட்டர் கிளிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அந்த கிளிப்ஸில் இருக்க ஒரு சைடு இருக்க கேப்பை எடுத்துகிட்டு போகிறோம். ரெண்டுத்துலேயுமே அந்த ஒரு சைடு இருக்க கேப்பை எடுத்துகிட்டு இந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸ்லேயே வந்து இது ஸ்டார்டிங்கில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் மேட்ச் ஆகும். உங்ககிட்ட இருக்க அலிகேட்டர் கிளிப்ஸ் மேட்ச் ஆனால் பரவாயில்ல, என்கிட்ட இதுக்கு மேட்ச் ஆகும், லூஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று விழுந்துருச்சு. அதுக்காக நான் இப்போ இதான் பண்ண போகிறேன், க்ளூ பண்ணும். நான் க்ளூ பண்ணுறதுக்கு டூ கம்போனண்ட்டு எடுத்துருக்கேன். நான் கம்போனண்ட்டு அதிசய வெது எடுத்துருக்கேன், அரால் எடுத்து எடுத்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக அதோடய ரேஷியோ பார்த்துக்கோங்க, எந்த 1:1 ரேஷியோ. அதனால் ஹார்ட்னரும் ரெசினும் ஒரே அளவு மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன ரேஷியோன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த டூ கம்போனண்ட் அதிசய வைத்தாலும் அதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொஞ்சம் நேரமாச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் ஹார்ட்னரும் ரெசினும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஹார்ட்னர் ரெசின் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகலன்னா ப்ராப்பராக அது ஸ்டிக் ஆகாது. ஹார்ட்னரி ரெசினும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய கிளிப்லேயும் கிளிப்பில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய அந்த பைப்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை வச்சு நல்லா ப்ரெஷர் பண்ணி அழிச்சு விட்ருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை திருப்பி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ நான் பண்ணுற மாரி அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏன்னா க்ளூ காய கொஞ்சம் லேட் ஆகும். காஞ்சதுனால தான் ஃபிக்ஸ் ஆகும், இல்லை அப்படின்னா இந்தமாரி எதனா ஒன்று ஃபிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்றையும் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு கிளிப்பையும் நான் இப்போ வந்து அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே விட்டுடணும். இதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதை சுற்றி லைட்டாக நீங்கள் இது பண்ணி விட்டுருங்க, ஏன்னா அதில் சப்போர்ட்டே அந்த க்ளூ தான் அந்த கிளிப்புக்கு. ஏன்னா இந்த ரொம்ப லூஸாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ இது எல்லா ஒர்க்கும் டன். இதை நீங்கள் கொஞ்ச நாள் ட்ரை பண்ண விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சால்டரிங் ஒர்க்குக்கு எக்ஸஸான க்ளூ எதுனா இருக்குது அப்படின்னா கீழே அது ட்ராப் ஆகும். அது ட்ராப் பண்ண க்ளூ எடுத்து நீங்கள் திருப்பி அதிலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறதுனால விட்டுடலாம். இல்லை எங்கன்னா உங்களுக்கு காஞ்சிடுச்சு அப்படின்றதுனால் நீங்கள் அதை ஸ்கோர் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் அந்த ஒர்க்மேன், சிம்பிள் ஈஸி. இது எனக்கு செய்யறதுக்கு 200 கம்மி தான் ஆச்சு. நீங்களும் அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். ஃப்ளெக்சிபிளாக இது அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.